சூட்சுமா வலுங்கிறது என்ன? பாவக்கிரகங்கள் நேரடியாக சூட்சுமா வலுன்றத ஒரு இதாக தேரியாக சொல்கிறேன். பாவக்கிரகங்கள் ஸ்தான பலத்தை கேந்திர கோணங்களில் அடையக்கூடாது. அதற்காகத்தான் அந்த ரிஷப லக்னத்திற்கு பாவக்கிரகங்கள் ஸ்தான பலத்தை, இந்த பாருங்க ஒரு விதி, மூல விதி என்ன சொல்லுதுன்னா, பாவக்கிரகங்கள் வலுவற்றும் சுபக்கிரகங்கள் வலுவாக இருந்தால் அவன் யோகவான். இது ஒரு மூல விதி. சரி ஐயா, அப்போ பாவக்கிரகங்கள் லக்னாதிபதியாக வந்தால் என்ன? அனுபவத்தில் நீதாண்டா தெரிஞ்சுக்கணும், நான் சொல்ல மாட்டேன். அப்படி தான் மூல நூல்கள் போகுது. மூல நூல்களில் உள்ள பொதுவான விதி, பாவக்கிரகங்கள் வலுவற்றும் சுபக்கிரகங்கள் வலுவாகவும் இருப்பது யோக ஜாதகம். சுபக்கிரகங்கள் கோணங்களிலும் பாவர்கள் கேந்திரங்களிலும் இருப்பது யோக கிரகம். அப்போ என்னையா, எனக்கு வந்து பாவக்கிரகம் லக்னாதிபதியாக வந்து இதில் இருந்தால் அதையும் நீ அனுபவத்தில் தான்டா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் மூல நூல்கள் போகும். ஆக ஒரு ரிஷப லக்னம், சனி ஏன் இங்கே உச்சமாகிறார்? ஆறுல மறைஞ்சு ஏன் உச்சமாகணும்? அவர் தானே ஒன்பது பத்து கூடியவர், டைரக்டா எங்கேயாவது கேந்திர கோணங்களில் உச்சமாகலாமே. இங்கதான் சூட்சும ஒளியின் தொடக்கம் இருக்கிறது. அப்ப அவர் நல்ல பலன்களை தருவதற்கு அவர் மட்டும்தான். இந்த லக்னத்தின் ராஜ யோகாதிபதி யார்? சனி. அப்போ அவர் நல்ல பலன்களை, நான் என்ன சொல்கிறேன், பத்துலேயே அவர் இருந்தாலும் என்ன பண்ணுவார்ன்றேன், இருக்கும் இடத்தை கெடுப்பார். கெடுப்பாரா? சனி இருக்கும் இடத்தை கெடுப்பார். ஒம்பதுல இருந்தால் என்ன பண்ணுவார், தகப்பனை கெடுப்பார், பாக்கியத்தை கெடுப்பார். பத்துல இருந்தால் என்ன பண்ணுவார், தொழிலை கெடுப்பார். ஆறுல இருந்தால் என்ன கெடுப்பார்? அவ்வளோதாங்க, சூட்சுமோட பேசிக்கு வாங்க. இது இது வரைக்கும் எந்த கிளாஸில் நடத்தலை, இப்போ சொல்கிறேன். சூட்சுமோளோட பேசிக்கு வாங்க. ரிஷப லக்னத்திற்கு நல்லதுகளை கொடுப்பதில் முதன்மை கிரகம் எது? சனி. அவர் பாவகிரகமாக இருக்கிறார். அப்போ அவர் பாவகிரகமாக இருந்து கேந்திர கோணங்களில் உச்சமானா என்ன பண்ணுவார், நல்லது செய்ய மாட்டார். சரி, அப்போ ரிஷபத்திற்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருந்தே ஆக வேண்டும். அவர் சனியாகத்தான் இருக்கிறார் என்பது அவருடைய அமைப்பு. ஏன்னா ஆறாம் இடத்துல என்னதான் மறைவிடமாக சுக்கிரனுக்கு இல்லை என்றாலும் அவர் ஆறாமதி என்பது, ஆறாமாதிபதி என்பதால் அவர் கடன் நோய்களை கொடுப்பார். ஆக சூட்சும ஒளியின் தொடக்கம் எங்கே வருகிறது? சூட்சும ஒளியோட தொடக்கம் எங்கே வருகிறது? ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஒன்பதாம் வீட்டை கெடுப்பார், பத்தாம் வீட்டில் இருந்தால் பத்தாம் வீட்டை கெடுப்பார். மூல நூல்களில் ஆட்சி பெற்ற கிரகம் நல்ல பலனை தரும் சொல்லவே சொல்லாதீங்க. ஆட்சி பெற்ற சுபகிரகம் நல்ல பலனை தரும், ஆட்சி பெற்ற பாவகிரகம் இருக்கும் இடத்தை கெடுத்து காரகத்துவத்தை தரும், ஆதிபத்தியத்தை வலுவாக்கும். புரிஞ்சுக்கிச்சா? அனுபவத்தில் தான் வரணும். இத்தனை ஆண்டு காலம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சசயோகம், இந்த யோகத்தெல்லாம், ருசக யோகத்தெல்லாம் நான் வேற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாருமே அதுக்கு மறுப்பு சொல்ல, யாராவது கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. இந்த பார், சனி உச்சம், இவர் இப்படி இருக்கிறார், நல்லா இருக்கிறார். எத்தனை ஜாதகம் நீங்கள் வந்து காரணமாக காட்டினாலும் அவ்வளோத்தையும் உடைச்சிட்டு இந்த விதியை நிரூபிச்சிருவேன் நான். பாரம்பரிய ஜோதிடர் அதுக்காக அவங்க சொன்னவங்க தப்பு இல்லை, புரிஞ்சுக்கிட்ட நம்ம தப்பு தான். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு பரவலான விதிகள் சொல்லப்படும். ஜோதிடம்ன்றது அப்படித்தான். அந்த பரவலான விதிகளில் உண்மை என்ன, இது எந்த இடத்துக்கு பொருந்தும், இது எந்த இடத்துக்கு பொருந்தன்றதை நம்ம தான் நம்ம ஞானத்தை கொண்டு தீர்மானிச்சுக்கணும். அப்போ இங்கே உங்களுக்கு புரிய வைக்கிறேன், புரியுதா? ரிஷபத்திற்கு தகுதி வாய்ந்த ஒரே யோகாதிபதி சனி, அவர் ராஜயோகாதிபதி. அப்போ அந்த ராஜயோகாதிபதி காமனான பொதுவான விதிகளின்படி கேந்திர கோணங்களில் இருந்தால் உச்சமாகணும், கேந்திர கோணங்களில் இருந்தால் வலுவான பலனை செய்யணும். ஆனால் அவர் எங்கே போய் வலுவாகிறார்? ஆரம்பத்தில் போய். அப்போ இயற்கையின்படி ஒருத்தர் நல்லது செய்யணும்னா, அப்ப இயற்கை அவருக்கு கொடுத்த இடம் என்ன? ஆறு. அப்ப பாவகிரகம் இருக்கும் இடத்தை கெடுத்து நல்லது செய்யும்ன்றபடி இங்கதான் வந்து அவர் ஆறாம் இடத்தை கெடுத்து நல்லது செய்வார். அதற்காகத்தான் சனி அங்கே உச்சமாகிறார். ஆக என்னுடைய பாவகிரகங்களின் சுற்றுமூல தியரி எங்கே வருது? பாவகிரகங்கள் கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சத்தை அடையாமல் மறைவிடங்களில் ஆட்சி உச்சத்தை அடைவது, அது வந்து சுற்றுமூல. இரண்டாவது, இந்த பாவர்கள் உச்சமாகக்கூடாது, ஆட்சியாகக்கூடாது. அப்படி உச்சம் ஆட்சியானால் மறைவிடங்களில் ஆக வேண்டும். இது ஒரு ஃபஸ்ட் முதல் விதி. ரெண்டாவது, ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம், இந்த ஷட்பலங்களில் ஸ்தானபலத்தை அடையக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஷட்பலங்களில் முதன்மை பலமான ஸ்தானபலத்தை அடையக்கூடாது. சரி, அப்போ
இதுவரைக்கும் இத்தனை காலமாக புரிந்து கொள்ளப்படாத திக்பலம் எதற்காக சொல்லப்பட்டது? அப்ப அந்த திக்பலம்ன்றது எதுக்காக சொல்லப்பட்டது? இப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றோம். அப்ப நான்காம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாகி அங்கேயே திக்பலம் ஆகிற தனுசு லக்னத்துக்கு பயங்கரமான கெடுதல் பண்ணுவார். நான்காம் இடத்துல கடக லக்னத்திற்கு குரு உச்சமாகி லக்னத்தில் இருக்கிறது நல்லவனே நடக்காது. நல்லா பாருங்க, உச்சமும் ஆகி திக்பலமும் ஆகி உச்ச வர்க்கோத்தவம் அடைஞ்சா குருதிசை ரோடு கொண்டு வந்துடும். ஆக திக்பலம் என்பது முதன்மையாக சப்ஸ்டியூட்டா எதுக்காக சொல்லப்பட்டது? பாவர்களுக்காக சொல்லப்பட்டது. அப்ப இரண்டாவதாக இது முதல்ல இருக்கிறத இப்ப எதுவுமே நம்ம புதுசாலாம் எடுக்க முடியாது. சூட்சுமவுலுன்னு ஒன்று எடுக்கிறோம், அது எடுத்தாலும் ஜோதிடத்துக்குள்ளதான் எடுக்கணும். ஜீரோலிருந்து நைன் மூல விதி, பத்தாவது விதியை எங்கிருந்து எடுப்பீங்க? அந்த ஜீரோலிருந்து ஒன்பதுக்குள்ளதான் ஒன்னையும் ஜீரோவையும் எடுக்கணும். புரியுதா? பதிமூணாவதாக ஒரு ராசியை நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது, பத்தாவதாக ஒரு கிரகத்தை உள்ளே கொண்டு வந்து நுழைச்சிட முடியாது. எதை எடுத்தாலும் இங்கே தான் உள்ளுக்குள்ளே தான் வரணும். அப்போ நம்ம சொல்கிற சூட்சும உள்ளமும் இதுக்குள்ளேருந்து தான் வருது, நாம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சல. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இந்த திக்பலம் என்பது பாவர்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்டது. ஆக ஒரு பாவ கிரகம் திக்பலத்தில் இருந்தால் சூட்சுமவல். ரெண்டாவது பாயிண்ட் வந்துருச்சா? ஒரு பாவ கிரகம் திக்பலத்தில் இருந்தால் சூட்சுமவல். ராகு கேதுக்கல்ல, ராகு கடுமையான பாபத்துவமும், போன கிளாஸில் கேது எப்படி வந்து சூட்சுமவல்ன்றதை போன உலகத்தமிழ் ஜோதிட மகாஜன சபையில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன கிளாஸில் அதை சொல்லியிருந்தேன். அதை விட சூட்சுமவளவை உணர்ந்தது எப்படி அப்படின்னு வீடியோவாக போட்டுக்கிறோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆக கேது எதையும் வளர்க்கும் இயல்பு கொண்டவராகவும் ராகு எதையும் குறைக்கும் இயல்பு கொண்டவராகவும் இருக்கிறார். பாபத்துவம் என்பதில் கேது சுபத், சரி பாபத்துவத்திற்கு எதிர்ப்பதம் சுபத்துவம் இல்லையா? இப்போ கேது ஒரு இடத்துல சேர்ந்ததுனால அவர் சுபர்னு சொல்லிட முடியாது. ராகு பாபர், கேது இப்போ கூட பாருங்க அங்கே கொண்டு வந்து, இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், இங்கே கொண்டு வந்து என்ன இருந்தாலும் கேது பாபர் தான் சொன்னேன். சுபர் வரிசையில் நான் பாபரை சேர்க்கலை, இதை கேதுவை சேர்க்கலை. சரி, அவர் சுபரும் அல்ல பாபரும் அல்ல, அப்போ யார்? ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அப்போ யார் வந்துடுதா கேள்வி? அப்போ அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான், அதாவது தன்னுடன் சேர்ந்த கிரகத்தை குரு பெரிய லெவலில் கொண்டு போகும், தான் இருக்கும் இடத்தை சுக்கிரன் பெரிய இடத்தை கொண்டு போகும். சரி, கேது ஒரு வளர்க்கிறார் ஆனால் அவர் பாபர் இல்லை சுபரும் அல்ல அப்படின்ற நிலைமையில் தான் இந்த கேதுவின் செயல்பாட்டுக்காக கேதுவுடன் சேருகின்ற கிரகம் சூட்சும விளையாடையதுன்னு சொல்றேன். இப்ப புரியுதா? ராகு, ராகு பாவர், ராகுவின் எதிர்முனை கிரகம் கேது. அப்ப அவர் சுபராகவே இருக்க வேண்டும், ஆனா அவரை சுபர்ல கொண்டு சேர்க்க முடியாது. ஏன்னா அது இருள் கிரகம், முழுக்க இருள் இல்லை. இதுக்கு தான் நான் சந்திர கிரகணத்தை உதாரணமா சொல்றேன். ராகுவால் ஏற்படுகின்ற சந்திர கிரகணம் சந்திர பிரஸ்த கிரகணம், ராகு பிரஸ்த கிரகணம்னு சொல்லுவோம். ராகுவால் ஏற்படுகின்ற சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் அன்றைக்கு முழுதாக மறைக்கப்படும். கேதுவால் ஏற்படுகின்ற சந்திர சூரிய கிரகணம் முழுவதுமாக மறைக்கப்படாமல் மேலாப்பில் ஒரு சிகப்பு உருவமாக தெரியும். அதை கவனிச்சிருக்கிறீங்களா? இதில் தான் ராகு முழு கேது முழு இருள் தன்மையற்ற கிரகமாக, அதே நேரத்தில் அதை முழுக்க பண்ண முடியாத ஒரு கிரகமாக இருக்குன்றதுனால தான் கேது. நான் சில என்னுடைய ஆராய்ச்சியில் இதை வந்து நான் பார்த்துக்கிட்டே வரும்போது கேது எவரோடெல்லாம் சேர்ந்துருக்கிறாரோ அந்த திசைகள் நல்லது செய்கிறத பார்த்தேன். இப்போ அகோரமூர்த்தி கூட அதை வந்து ஒரு பாயிண்டில் பிடிச்சி நான் பார்த்த விவிஐபி ஜாதகத்தில், நான் ஏற்கனவே விவிஐபிலாம் பார்த்ததுக்கப்புறம் தானே அவரது, நான் பார்த்த விவிஐபி எங்கள் ஜாதகத்தில் குருஜி ஐயாவுடைய அத்தனை இதுலேயும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சனி கேது, குரு கேது, சுக்கரன் கேது, கேது யாரோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரக திசையில் கீழே போனவர்கள் இல்லை. அந்த கிரகம் லக்ன சுபராகவோ இயற்கை சுபராகவோ அப்படி இப்படி வேறு மாதிரியான சூழல்களில் இயற்கை பாவராகவோ இருந்தாலும் மிகப்பெரிய உயர்நிலையை அவங்க அடைவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம விஐபி நம்ம கிளாஸில் ஒருத்தர் வந்துருக்கிறாரு, அவருடைய ஜாதகத்திலே சனி கேது மகரத்திலே இருக்க தானே செய்யுது. அப்போ இந்த கேது வளர்க்கும் தன்மையுடையவராக இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் சுபர் அல்ல அப்படின்ற நிலைமையில் கேதுவுடன் சேருகின்ற பாவ கிரகங்கள் சூட்சும வலுவை அடைகிறதுன்னு கொடுத்தேன். இப்போ புரியுதா? கேதுவுடன் சேரும் பாவ கிரகங்கள்
சூட்சு. ஏன்னா சூட்சும வலு கோட்பாடுன்றது பாபகிரகங்களுக்கு மட்டும்தான், சுபகிரகங்களுக்கு இல்லை. அதை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். சூட்சும வலு சுபத்துவம் அனைத்து கிரகங்களுக்கும் பொதுவானது. சூட்சும வலு என்பது செவ்வாய் சனி பாவகிரகமான அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான். செவ்வாய் சனியை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் சூட்சும வலு எடுக்கணும். மற்ற எந்த கிரகத்திற்கும் நீங்கள் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா பலன் சரியாக வராது. அப்போ எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இரண்டு கிரகமும் கேது ஓடுது, இதற்கடுத்து நிறைய வேறு விஷயங்கள் இருக்குது. அந்த பாவத்துவ சுபத்துவத்தில் தான் சில நேரங்களில் ஒரு கால் மணி நேரம் ஒரு காம்பினேஷனோடு விளக்கிடலாம். யாராவது உதாரண ஜாதகம் சொன்னாலும் சரி, இல்லை நானே ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போடட்டுமா சொல்கிறீங்களா? ஆனால் ரொம்ப பாபத்துவமான ஜாதகம் அல்லது சொல்லுங்கள், பாபத்துவமாக இருக்கணும். செவ்வாய் சனி காம்பினேஷன் இம்பினேஷனாக இருந்தால் தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு புரியும். ஆ செவ்வா தனுசு லக்னம் சொல். ஆ சொல்லிட்டேன். வேண்டாம் வேண்டாம், நான் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக பாபத்துவமாக இருக்கிற அமைப்புகள். இப்போ இவ்வளோ நேரம் ஒரு கிரக காம்பினேஷன் சொன்னேன்ல, சரி நானே போடுறேன். அதாவது உதாரண ஜாதகத்துக்காக நான் சொல்லலை. ஒரு கிரகம் எத்தகைய பாவ நிலைமையில் சூட்சும உள்ள நிலைமையில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருங்க நானே போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, சனி மகரத்தில் சனி செவ்வாய் கேது சுக்கிரன் எதிரில் குரு ராகு போட்டுக்கும். இது அப்படியே காம்பினேஷன் சொல்லட்டுமா? சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அல்லது வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ் கேட்குறீங்களா? ஒரு சுபத்துவ சூட்சும வலுன்றதை நான் எப்படி பிரிக்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மகரத்தில் வெரி குட் தான் பாயிண்ட், கரெக்ட். இப்போ சூரியன் சந்திர கரெக்டு. இந்த இப்போ இப்போ அப்படி தான் நான் வந்து சில இதில் போட்டேன். கரெக்ட் கரெக்ட். இந்த மனநிலைமை சரியில்லாத ஒரு அமைப்பு கூட அப்படி தான் போட்டேன். எதையும் எடுத்துடல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் பிரிச்சிடலாம். ஒரு அதிக பாபத்துவம் உள்ள அமைப்பை போடுறேன், அதில் சூட்சும வலுவை எப்படி எடுக்கிறதுன்னு போடுறேன். குருராக கூட சேர்க்கலை. இது வந்து பலன் அறியறதுல ஒரு மிகப்பெரிய ஹை லிங்காக இருக்கும். செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, சூரியன் இங்கே, சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் ராகு. இந்த பாருங்கள், இதை புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் சனி ராகு நீங்கள் தான் பலன் சொல்லணும். செவ்வாய் இது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றேன். சூரியனை நான் போட்டிருப்பதற்கு காரணம் அடுத்த நாள் அமாவாசைன்றதுனால. செவ்வாய் சனி சந்திரன் ராகு இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை வந்து டிகிரி வைஸை சொல்லட்டுமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்லிடுறேன். 28 டிகிரியில் சந்திரன் அதாவது அமாவாசையை நோக்கி நெருங்கிட்டார். சனி 26 டிகிரி சனி, செவ்வாய் 17 டிகிரி, ராகு இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் 21 டிகிரி. சரி, இந்த ஜாதகத்தில் அடுத்து நீங்கள் கணிக்க வேண்டியது என்ன? சூரியனை தான் காட்டிட்டேனே, அடுத்து நீங்கள் கணிக்க வேண்டியது என்னென்னா இது எத்தனாம் பாவகம்ன்றதுதான். அதான் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ புரியுதா? இப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வந்துட்டாலே அதோடைய அர்த்தம் என்னென்னா அந்த பாவகம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சு போச்சா? அது அப்புறம் நம்ம வச்சுக்கோ, இட்ஸ் ஏ இமேஜினேஷன். நம்ம இதை அடுத்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ இது உங்களுக்கு புரியும். நான் சொல்லிட்டேன் பாருங்கள், சந்திரன் 28 டிகிரியில் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். ரெண்டு சனி இந்த மகரத்துக்குள்ளே இருக்குது. ரெண்டு சனி இந்த மகரத்துக்குள்ளே இருக்குது. செவ்வாய் வந்து 17 டிகிரி, சனி 26 டிகிரி, ராகு 21 டிகிரி. அப்போ இந்த ராகு வந்து கிட்டத்தட்ட எல்லாரையும் 7-6 டிகிரிக்குள்ளே பீடிச்சிட்டார். கடுமையான இந்த பாவகம் மகரம் செத்து போச்சு. மகரம் செத்து போச்சு. இப்போ குரு இங்கே இருக்கிறார், பிழைத்து விட்டது.
புரியுதா உங்களுக்கு? குரு இங்கே இருக்கிறார், குரு இங்கே இருந்தால் என்ன ஆகும்? பழச்சிக்கும். குரு இங்கே இருக்கிறார், பழச்சிக்கும். இங்கே இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து ஒரு கற்பனையான ஒரு இது தானே. இப்போ இந்த பாவகம் லக்கணம், குரு இங்கே இல்லை, லக்கணம் வாழ தகுதியற்றவர். ஒரு லேடிக்கு கொடுத்துருந்தேன். சரி, சுக்கிரன் இது உள்ளே இருக்கிறாங்க. கேள்வி பதில் போன வாரம் படிச்சிங்களா? சுக்கிரன் இது உள்ளே இருக்கிறார், இது உள்ள சுக்கிரன் இருக்கிறார், ஒளி வாழ தகுதி உள்ளவர். அதற்கேற்றார் போல சூட்சும சுபத்துவோள தத்துவம் புரியுதான் பாருங்க. இந்த பாவகம் லக்னம், சுத்தமாக அந்த நபர் வாழ தகுதியற்றவர். இந்த பாவகம் இரண்டாம் இடம், காசே இல்லை, தனம் வாக்கு குடும்பம் மூணு அடிவிட்டு போச்சு. இப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வந்துடலாம். மூன்றாம் இடம், தைரியம் வீரியம் இல்லாதவர். லக்னாதிபதி உச்சமாகி கெட்டு போனார். மூன்றாம் இடம் வந்துட்டாலே அடுத்த செவ்வாய்க்கு வந்துடணும். ஏன்னா லக்னம் ரொம்ப முக்கியம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். மூன்றாம் இடம் அப்ப ஒவ்வொரு பாவகமா. ஆறாம் இடம் கிட்டத்தட்ட நல்ல நிலைமை, லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறாரு. ஆறாம் இடம் வலுத்துருச்சு, ஆறாம் இடம் கெட்டு போச்சு, கடன் நோய் ஏற்ற நிலைமை. அதே நேரத்தில் அதோடைய இன்னொரு விஷயம், வேலை செய்ய முடியாத நிலைமை. தொழிலதிபர், ஆமா, அது அப்புறம் பார்ப்போம். கேது ராகு பதிலாக கேது, அதைத்தானங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல பாபத்துவத்துக்கு வருவோம், அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் அதைத்தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பத்தாம் பாவகம் வலுத்திருச்சு, தொழிலதிபர் வேலை அடிமை ஸ்தானம் அடிபட்டு. இதே ரொம்ப நுணுக்கங்க, கொஞ்சம் புரியுதா பாருங்க. ஹை லெவல், ஒருத்தனுடைய தொழிலை எடுக்கிறது, ஒருத்தனுடைய ஜீவனத்தை குறிப்பிடுகிறது, ஒருத்தனுடைய பணத்தை எப்படி எடுக்கிறது. தனித்தனி கிரகமாக இருக்கும்போது இம் சிம்பிள், கிரக சேர்க்கையை அப்போதே சொல்லி கொடுத்தேன் இல்லையா. கிரக சேர்க்கையை கேட்டவரே அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு அந்த பார்வைக்கு அர்த்தம் புரியலன்றது, இது புரியுதான்றது எனக்கே சந்தேகம் தான். இருந்தாலும் சொல்கிறேன், இதை இதை அப்படியே பார்க்கணும். நீங்கள் நான்கு பாவர்கள், இரண்டு சனி, ஒரு முக்கால் சனி, ஒரு முழுச்சனி. இந்த பாவத்தோடு அடி, இந்த கிரகயத்தம்லாம் வேண்டாம். பாவத்துவத்தில் கிரகயத்தமே பார்க்க வேணாம். யாருக்கும் ஒருத்தர் சொன்னேன், காலையோட கிளாஸில் சொன்னேன், கிரகயத்தம்லாம் பாவத்துவத்தில் பார்க்க வேண்டாம். பாவத்துவத்தை தான் வேறு விதமாக கிரகயத்தம் சொல்லுது. இப்போ இத்தனை விஷயங்களும் இவ்வளவு அமைப்புகளுக்குள்ள, இந்த 30 டிகிரிக்குள்ள மகரம் செத்து போய்விட்டது. அப்போ அந்த மகரம் உங்களுக்கு எத்தனாவது பாவகமாக இருக்கும்? இரண்டாம் இடம் நீங்கள் பணக்காரர் இல்லை, மூன்றாம் இடம் நீங்கள் தைரியசாலி இல்லை. அதுவே லக்னமாக இருந்து லக்னாதிபதியாக இருக்கிறனால லக்னாதிபதியே நீங்கள் நல்லா இல்லை, லக்னாதிபதி கெட்டு போனாரே. இங்கே கேது இருந்தால் தான் சுபத்துவம் ஆச்சேன், இங்கே தான் குரு உட்காந்துட்டால இவ்வளவு மாற்றுவார். இங்கே குரு உட்காந்துட்டா அவ்வளோத்தையும் மாற்றுவார். உச்ச குரு கேள யோகத்தில் அமர்வார். கேள யோகத்தில் அமர்ற குரு, உச்ச குரு பயங்கரமான ஆள். குரு கேது நல்லது. சூட்சுமோடைய இன்னொரு பரிமாணம் தான் கேளயோகம். கேளயோகத்தையும் நான் சூட்சுமோளுக்கு யூஸ் பண்ணி தான் அந்த சூட்சுமோளுன்ற வார்த்தையை சொன்னேன். ஏன் குரு ராகுவ சண்டாள யோகம்னும், குரு கேதுவ கேள யோகம் என்கிற கோடீஸ்வர யோகம்னு சொல்லப்பட்டது? அதுதான் காரணம். கேது குரு எதை கொடுப்பார்? பணத்தை கொடுப்பார். பணத்தை கொடுத்துட்டா அவன் கோடீஸ்வரன். அப்போ கேது எதையும் வளர்க்கும் கிரகமான கேது குருவோடு சேருவதால் அவன் அதிக பணக்காரன் ஆவான்றதுனால கோடீஸ்வரன் சொல்லப்படும். சொல்ல புரிஞ்சு போச்சா? ஒரு விஷயத்தை அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்போ இங்கே குரு இருந்தால் இவ்வளோ மாறுது, அதனால் சுக்கிரன் இருந்தாலும் மாறுது. குரு சகலத்தையும் அப்படியே மாற்றுவார், டோட்டல் ரிவர்ஸாக மாற்றுவார். சுக்கிரன் தன்னால் முடிந்த அளவுக்கு இதுக்குள்ளே இருந்தார்னா பாதி அளவு மாற்றுவார். சுபத்துவமும் சூட்சுமம், இப்போ இது வந்து சுபத்துவ பாபத்துவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இப்படியே வாங்க. சரி, நான்காம் இடம், அம்மா இல்லை, தசாபக்திகளுக்கு ஏற்ப அம்மா இல்லை. ராகதசை நடந்தனா நிச்சயமாக அம்மா இல்லை, பிறவிலே இறந்துட்டாங்க, ராகதசையிலே பிறந்தா. ஆனால் இங்கே ராகதசையில் பிறக்க முடியுமா? ஆ, டக்குன்னு வந்தோம்னா இங்கே ராகதசையில் நம்ம பிறக்க முடியாது. சரி, ராகதசை எப்போ வரும்?
எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே? ஏன் 10 வயசு? ஏன் ஏன் மறுபடியும் 4 வயசுலயே வந்துடும். ஆ ஆ 4 வயசுலயே வந்துடும். சே, என்ன நான் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் யாரும் இல்லையே, சான்ஸே இல்லை. வந்தோம்னா தூக்கத்துலேயும் ஜோதிடம் தான் இருக்கணும், இருக்காது வாய்ப்பே இல்லை, இருக்கவே இருக்காது. வீட்டில் பொண்டாட்டி வச்சிருப்பாளே, டிஃபன் வச்சிருப்பாளே, பிள்ளை வந்திருக்குமே, அது வந்திருக்குமே, இது வந்திருக்குமே, என்ன மாதிரி ஒரு சிந்தனை இல்லாமல் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன்ல. நீங்களாக சொன்னாதான் எனக்கு டைமிங் ஆகும் வரும். அது எப்போ அந்த இன்வால்மெண்ட் வருதோ, தகுதி நிலைன்னு அதைத்தான் சொல்கிறேன். அந்த ஜோதிடத்தில் அந்த தகுதி நிலை இன்வால்மெண்ட்ன்றது எப்போ வருதோ, முழுதாக வருகிறதோ, முழுதாக வருவதற்கு பரம்பொருள் எப்போது அருள் பாலிக்கிறதோ, அப்போதுதான் ஜோதிடத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அமைப்பின்படி என்ன ஆகும், இங்கே வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ராகு தசையில் அம்மா இல்லை, கண்டிப்பாக அம்மா இல்லை, இதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 4ஆம் அதிபதியும் கெட்டார், சந்திரனும் கெட்டார், கரெக்டா? அப்போ 5ஆம் அதிபதி புள்ளை இல்லை, 6ஆம் அதிபதி கடன் இல்லை, நோய் இல்லை, வேலையும் இல்லை, 7ஆம் அதிபதி பொண்டாட்டியே இல்லை, இருந்தால் வேற மாதிரி பொண்டாட்டி, ஃபஸ்ட்டு டைவர்ஸ், செகண்ட் டைவர்ஸ், மூணு கல்யாணம் கூட இப்போ வந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ தாங்க 8ஆம் அதிபதி ஆயுள் இருக்குமா இருக்காதா? இருக்கும் 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 ஆயுள் இருக்கும். ஏன்னா அந்த காரக பாவனாஸ்தியாக இருக்கட்டும், மற்ற இதெல்லாமே இருக்கட்டும், சனிக்கு விதிவிலக்கு. சனி வந்து இந்த இடத்துல ராகுவோடு எத்தனை டிகிரியில் இருக்கிறார் என்பதை பொறுத்து ஆயுள் இருக்கும். தீர்க்காயுள் கிடையாது, ஆயுள் இருக்கும். இப்போ இதைத்தான் பார்க்கணும். சரி, இதில் சுபத்துவம் அப்படியே மாற்றிருங்க. அவர் இப்போ வந்தார்ல கேது, அத்தனையும் தலைகீழாக மாறும். இதைத்தாங்க நான் சுற்றுமோலுன்னு சொல்கிறேன். அத்தனை நெகட்டிவையும் இந்த ஊரு கேது காம்பினேஷன் அப்படியே மாற்றும். கூடுதலாக குரு பார்த்தார்னா அவ்வளவும் சுபத்துவம் அடையும். சூட்சும வல்லாத சூட்சும வலுன்றது பாபகிரகங்களுக்குன்ற போது சந்திரனுக்கும் சேர்த்துக்குமே, தேய்பிரை சந்திரனுக்கும். சனி செவ்வாய்னு தானே மட்டும் சொன்னீங்க, நீங்கள் என்ன இப்போ சந்திரனை கொண்டு சேர்க்குறீங்க? கேட்கக்கூடாது. சந்திரன் பஞ்சமிக்கு அப்பால் இருக்கின்ற சந்திரன் சனி செவ்வாய்க்கு நிகரானவர். எந்த பஞ்சமிக்கு? தேய்பிரை பஞ்சமிக்கு. தேய்பிரை பஞ்சமிக்கு அப்பால் இருக்கிறவர். அந்த தேய்பிரை பஞ்சமிக்கு உள்ளேயும் சில விஷயம் நான் கொஞ்சம் பைத்தியக்காரன், உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், பலனில் வேற சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய முழு விஷயங்களையும் நான் உங்ககிட்ட உடனடியாக கட கட கடக்கணும் நான் ஒப்பிச்சிட முடியாது. உங்களுக்கு சொல்லுவது உங்களுடைய மூளைத்திறனுக்கு புரிந்து கொள்ளும் தன்மைக்கேற்ப பஞ்சமின்னு தான். ஆனால் நான் பலன் எடுக்கும் போது டக்குன்னு பஞ்சமிக்கு முன்னாடி வேறு மாதிரி எடுப்பேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதில் சீக்கிரத்தில் இந்த சுபத்துவத்தை டிகிரி வயசு, இப்போ நான் சொன்னேன் இந்த பஞ்சமியை டிகிரி வயசுக்கு வருவேன், நான் டிகிரி வயசில் வருவேன். தேய்பிரையிலையும் ஏன் பஞ்சமி வரைக்கும் முதல் 5 நாட்கள் நான் தேய்பிரைன்னு எடுக்க மாட்டேன்றேன் அப்படின்றத நான் ஏகப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து ஒன்று கொண்டு வருவேன் நான். அப்படி வரும்போது அந்த தேய்பிரைக்கு அப்பால் இருக்கின்ற பஞ்சமி திதிக்கு அப்பால் வருகின்ற சந்திரன் நிச்சயமாக அவரும் சூட்சும வலுவிற்கு உட்பட்டவர் தான். இதைத்தான் கிரகணத்தன்னைக்கு இதையே நிரூபிச்சிடலாம். கிரகணத்தன்னைக்கு சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுவதில்லை, முழுமையாக. அன்றைக்கு பார்த்தீர்களேயானால் முழு சந்திர கிரகணமாக இருந்தாலும் அன்றைக்கு ஒரு சிகப்பு நிறத்தில் ஒளிரும் சந்திரன், கண்ணால் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. பூமியே ஒரு சிகப்பு கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும், புரியுதா? ராகு இருளாக அன்னைக்கு அமாவாசையாக இருக்கும். ஆக இந்த அமைப்பு இதுதான் சூட்சுமவலு. சரி, இந்த சூட்சுமவலுவால் என்ன நடக்கும்? பலன்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அடுத்து அப்படி வந்தோம்ல, சூட்சுமவலு சூட்சுமவலுன்னு சொல்கிறீங்க, என்னையா நடக்கும்? அந்த என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு கிரக சேர்க்கைக்கு நீங்கள் வந்தோம். இப்போ அகோரமூர்த்தியை தவிர வேற யாராவது ஒருத்தர் விளக்க முடியுமா இங்கே என்ன நடக்கும்? அழகாக இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தேன். எதில் சொல்லிக் கொடுத்தேன்? துலாத்தில் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ சூட்சுமாவளு புரிஞ்சிருச்சு. பலன் சொல்கிறது எப்படிங்க? எப்படி பலன் சொல்லுவீங்க? என்ன நடக்கும்? இதெல்லாம் வேண்டாம். இந்த இதில் என்ன பலன் நடக்கும்? சரி, இப்போ நான் இதுக்கே வந்துடுறேங்க. என்ன லக்னம்? ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. சரி, என்ன லக்னம்? ஒரு லக்னம் சொல்லுங்க. ஆ, மேஷ லக்னம். சரி,
இப்போது என்ன தசை, இந்த நாளில் ஒரு தசையை சொல்லுங்க. ஆனால் இந்த சந்திரனுக்கு காம்பினேஷனில் தான் சொல்லணும். சனி திசைன்னு வச்சுக்கலாமா, சனி திசையில் என்ன நடக்கும் பலன் சொல்லுங்க பாப்போம். ஆன்மீகம்லாம் தப்பு, ஆன்மீகம் சொன்னது யாரு தப்பு? ஏன் ஆன்மீகம் சொன்னீங்க குரு காம்பினேஷன் இல்லாமல்? ஆதார மூலம் சனிக்கு எது இருக்குது, ஆனால் ஆதார மூலம் குரு தான், குருவோட எது அமைப்பு இருந்தால் தான் மூலம் ஆன்மீகம். பார்த்தீங்களா திணறீங்க, பார்த்தீங்களா எவ்வளவு சொன்னாலும் அந்த லாஸ்ட் பாயிண்டில் வந்து நிறைவு இல்லாமல் தான் திரும்புவீங்க. அதுதான் ஜோதிடம், நிறைவு இல்லாமல் திரும்புவீர்கள். எத்தனை தான் சொன்னாலும் முயற்சி செய்வதற்கு பயமாக இருக்கும். அதில் ஒருத்தர் முயற்சி பண்ணுறவர் அதுக்காக தான் எக்ஸப்ட் ஆகிற மூர்த்தி என்ன, ஏன்னா அவருடைய சில அவருடைய அந்த ஆர்வத்தை பார்க்கும்போதே எனக்கு புரியுது. சரி நீங்கள் சொல்லுங்களேன், யாருமே தயாரில்லை. அகோரமூர்த்தி இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் சனி சந்திரன் கேது என்ன பலன் நடக்கும் சனி திசையில், நீங்கள் சரியாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். எப்படி கொண்டு வரும்? சரி, சுபத்துவம்னு வந்தோம் இல்லையா, அப்போ வந்து வேறு மாதிரியாக அவனை கொடுக்கட்டுமா? குரு இங்கே சுபத்துவம்னு வந்தால் தான் தொழில் வரும். சரி, இல்லை உட்காருங்க. சரி, இந்த டிகிரி வைஸாக சொல்லுங்க. ஜீவனாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார், கூடவே லக்னாதிபதி இருக்கிறார். ஜீவனாதிபதி ராசியின் விளிம்பில் இருக்கிறார், ஜீவனாதிபதி ராசியின் விளிம்பில் இருக்கிறார். 4ஆம் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் கேது இருக்கிறதுனால, குரு பார்வை இருக்கிறனால சூப்பர். இப்போ இங்கே அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் இது, அதுதான் இங்கே அங்கே நோட்டு. இந்த அதிக சுபத்துவம் உள்ளதுன்றதை குரு இருக்கிற டிகிரிக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். குரு இருக்கிற டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல குரு வந்து 13 டிகிரியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் இது, எப்படி? கரெக்ட். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டம் உள்ளதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க. திக்பலமும் கூடுதல். இங்கே தனிச்சு செவ்வாய் திக்பலத்தோடு இருந்தார்னா கெட்டு நாசமாக போச்சு, கேதுவோடு இருக்கிறனால தான் இது. ஆக இங்கே சரி, அப்போ குரு இங்கே 13 டிகிரியில் போட்டேன், சனி எப்படி இருக்கும்? சனி திசையில் என்ன தொழில் நடக்கும்? சனி தொழிலுக்கு அதிபதி, என்ன தொழில்? 10% கரெக்டாக சொல்லணும், சொல்லியிருக்கிறேன், சொல்ல முடியும். மிஷின் டிரான்ஸ்போர்ட், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். மிஷின் டிரான்ஸ்போர்ட், இன்னொருத்தர் என்ன? அரசியல், இன்னொருத்தர் என்ன? இரும்பு எண்ணெய். அடுத்தது என்ன? ஹார்ஸ், என்னீங்க அதான் தொழில். இத்தனைக்கு அவர் ஜோதிடம் தெரியாதவர், பெருமையாக இருக்கு. ஒரு தசையில் ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும். இங்கே அதிக சுபத்துவம் யாரு? செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார், ஸ்தானபலத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்படி உச்சமாக இருந்தால் அவர் சூட்சுமோடு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கேதுவோடு இணைந்திருக்கிறார். அவர் இங்கே சனியோடு இருப்பதுதான் பாபத்துவம். இந்த பாபத்துவத்தை குருவின் சுபத்துவம் நிவர்த்தி செய்கிறது. அப்போ இவர் என்னவா இருப்பார்? மருத்துவராக இருப்பார், செவ்வாய் சம்பந்தப்பட்ட செங்கலாக இருப்பார், கட்டிடமாக இருப்பார். அடுத்த வேறு வேறு காம்பினேஷன்ல, மருத்துவராகுவதற்கு செவ்வாய் சனி காம்பினேஷன் தடை. ஒருவேளை பல் மருத்துவராக இருக்கலாம், அல்லது செங்கல் அதிபராக, செங்கல் சூளை அதிபராக இருக்கலாம், கட்டட இதாக இருக்கலாம், சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், பெரிய பில்டராக இருக்கலாம். இவ்வளவையும் விட்டுட்டு ஒருத்தர் கூட சொல்லலையே, ஜோதிடமே தெரியாதுன்னு கைதூக்குனவர் தானே சொல்றாரு. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த தொழில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் செய்வார். லக்னாதிபதி வலுவில்னா ஊர் சுத்தி திருப்பார். அப்போ இந்த அமைப்பில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார், கேதுவோடு சேர்ந்து சூட்சுமாவளோடு இருக்கிறார். இந்த ஜாதகர் நிச்சயமாக, இது கற்பனை ஜாதகம் தான், இந்த ஜாதகர் நிச்சயமாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் அமைவார். அதை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை ஜாதகம் வேணாலும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் இந்த விதியவும் சொல்கிறேன். நிச்சயமாக இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கிளாஸை முடிச்சுக்கலாம்.